ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள கிசான் விகாஸ் பத்திரம் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணி அதற்கு ஈக்குவலான அமௌண்ட், அதாவது டபுள் அமௌண்ட்டாக நீங்கள் திரும்ப பெற விரும்புறீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள கிசான் விகாஸ் பத்திரம் சேவிங் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட், அதாவது டபுள் அமௌண்ட்டாக கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை ரன் பண்ணுறதுனால இது ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 3 நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த கிசான் விகாஸ் பத்திரம் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் தான் இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவாங்க. அடுத்து டெபாசிட் லிமிட். இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபாய், அதிகபட்சமாக 1000 ரூபாயிலிருந்து ஒவ்வொரு 100 ரூபாயாக அதிகப்படுத்தி உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இது ஒரு சிங்கிள் டெபாசிட் ஸ்கீம், அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரே ஒரு முறை நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணீங்களோ அதற்கு ஈக்குவலான அமௌண்ட், அதாவது டபுள் அமௌண்ட்டாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க. நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி பீரியட். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 9 வருடம் 7 மாதம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அதற்கு ஈக்குவலான அமௌண்ட்டை 9 வருடம் 7 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.50% வழங்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு 3 மாதத்துக்கு 1 முறை இந்த ஸ்கீமில் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஆனால் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவு முழுவதும் வழங்குவாங்க. இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இயர்லி காம்பவுண்டிங் முறையில் கேல்குலேட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 2 வருடம் 5 மாதத்துக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணலாம். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த கிசான் விகாஸ் பத்திரத்தை கொலாட்ரல் செக்யூரிட்டியை பயன்படுத்தி பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். கூடவே இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினி நீங்கள் நியமிச்சிக்கலாம். என்ஆர்ஐஸ், அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன், இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்கீமினுடைய குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான 1000 ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 9 வருடம் 7 மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான 1000, அதற்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1000, டோட்டல் அமௌண்ட்டாக 2000 ரூபாயை மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நீங்கள் திரும்ப பெறலாம். அதுவே 1 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான 9 வருடம் 7 மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் 1 லட்சம், அதற்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1 லட்சம், டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 2 லட்ச ரூபாயை நீங்கள் திரும்ப பெறலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அதற்கு ஈக்குவலான அமௌண்ட், அதாவது டபுள் அமௌண்ட்டாக இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நீங்கள் திரும்ப பெறலாம். ஸோ உங்ககிட்ட உள்ள அமௌண்ட்டை நீங்கள் டபுளாக்க விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த கிசான் விகாஸ் பத்திரம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.